பேபி 0 to 3 மந்த்ஸ்க்கான எசென்ஷியல் க்ளோத்திங்ஸ் அது வந்து பார்க்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேபிக்காக இருந்தாலும் செகண்ட் பேபிக்காக இருந்தாலும் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் தான் நான் ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பு. இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும். டைங் வந்து பேக்கில் இப்படி. இதனால என்ன யூஸ்னா, நம்மளுக்கு வந்து பேபிக்கு ஃப்ரண்ட் சைடில் டைங்னா இந்த சென்டர் போர்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து குளிர் அடிக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தோம். இன்னொன்று வந்து இது வந்து காட்டன் மெட்டீரியல், பெனியன் கிடையாது ஓகேங்களா. இது வந்து காட்டன் பெனியன் மெட்டீரியல். இது நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் டைங்க. ஃப்ரண்ட் டைங் வாங்கியிருந்தது, முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி வாங்கணும்னு. இப்படி இருக்கிறதுக்கு பேக் டைங்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா பேபி வந்து ஸ்வேடில் பண்ணி வச்சுக்கும்போது பிரச்சனை இல்லை, மற்றபடி ஓப்பனில் இருக்கும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா டை பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு கேப் ஒழுகும், அப்போ வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். இது எதுவுமே நான் அயர்ன் பண்ணல ஓகேங்களா, கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அப்போ இதோட ஒரு 4-5 பீசஸ் வாங்கி வச்சிருந்தோம். இதெல்லாம் நியூ பார்ன் பேபி ட்ரெஸ்ஸஸ் தான், 0 to 3 மந்த்ஸ் போடுற மாதிரி. இதோட ஒரு எவ்வளோ கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 ஒயிட் வாங்கியிருப்பேன். ஒயிட் வந்துட்டு எனக்கு எப்போவுமே ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும். கலர்ஸ் வாங்குறதோட ஒயிட் வாங்குறது நல்லது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் இந்த தடவை வாங்கினனால கொஞ்சம் கலர்ஸும் வாங்கினேன். இதுதான் அதில் ஒயிட்டு, சேம் பீஸில் அந்த 5 பீசஸ் சொன்னேன்ல அதில் வந்து ஒயிட்டு. ஒயிட்டு இந்த மாதிரி 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் ப்ளூ, இதெல்லாம் இதோட பட்டன் மாடல் வந்து அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. பட்டன் மாடல் நான் அப்போவே ஒரு ஸ்டெயின் வந்து போகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் காமிச்சிருந்தேன். என் ஃபஸ்ட் பையனோட க்ளோத்திங் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ஜப்லாஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஒயிட்டு, அப்புறம் தான் பிங்க்கு, க்ரீன், இவ்வளோ கலர்ஸ் தான் இதில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஒரு செட். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு மாடல், பார்த்தீங்களா, இங்கே மேலே டைங் மாதிரி. இது கொஞ்சம் பிக்கர் சைஸ், இதோட ஸ்மால் சைஸ் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் மேலே டைங் வரும். பேபி உள்ள வச்சுட்டு டைப் பண்ணால், டைப் பண்ணுறது வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டேன்னா இன்னொரு ப்ராப்ளம்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கரெக்டாக டைப் பண்ணலன்னா பாப்பா வந்துட்டு அது கடிச்சு விளையாண்டுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டைப் பண்ணுறது வந்து அந்த பாப்பா கேட்டத மாதிரி நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க, அப்போது ஓகேவாக இருக்கும். ஃப்ரண்ட் டு பேக்கு கவரிங்காக இருக்கும். இதுவும் பெனியன் மெட்டீரியல் தான், ஆனால் அது கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் கூட ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே போட முடியும் அந்த மாதிரி. இது க்ரீன் கலரில் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரெஸ்ஸுங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பேபி ராம் பர்சன் சொல்லுவாங்க. குளிர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ், இது ஃபுல்லாக ப்ரெஸ் பட்டன் ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும். ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு டயப்பர் போட்டு விட்டோன்னா, இது போட்டோன்னா பேபி ஈஸியாக தூங்கும், குளிர் எதுவும் அடிக்காது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே அது போட்டு விட்டுறணும். போட்டு விட்டோன்னா ஸ்வேடில் பண்ணால் பேபி ஒத்துக்கலன்னா இந்த மாதிரி போட்டு விடலாம். அப்புறம் வேக்சினேஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற டைம் அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் வரும் இல்லையா, அந்த டைமெல்லாம் ராம்பாஸ் போட்டு விடலாம். வெளியில் வேக்சினேஷன் இல்லை குளிராக இருக்கிற டைமெல்லாம் வெளியில் அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ பாப்பாவை கோவிட் டைம்ங்கிறதுனால அப்படி ஏதாவது போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு குளிர்காலம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டு அதுக்கு மேலே ராம்பாஸ் வந்து போட்டு விடலாம். இது எசென்ஷியலான ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போது இவ்வளோ பீசஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் பேபிக்காக. அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் கிட்டோட அந்த ஒரு 5 மோர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதையும் நான் காட்டிடுறேன். இந்த ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் என் ஃபர்ஸ்ட் கிட்டோடது எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இது. இது பார்த்துக்கோங்க,
நியூபார்ன் பேபி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பெனியன் மெட்டீரியல் கிடையாது, காட்டன்லே ஜப்லான்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லது, ஃபுல்லாக அந்த பட்டன்ஸ் மாதிரி வரும், இது கவர்டாக இருக்கும், பேபிக்கு ஒன்றும் அந்த மாதிரி குளிர் அடிக்காது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன், எல்லாமே ஒயிட் தான் அன்னைக்கு வாங்கினதில். இது வந்து மேலே டை, இதெல்லாம் பழைய ட்ரெஸ்ஸஸ் தான். ஓகே, என் ஃபர்ஸ்ட் சன்னோட ட்ரெஸ்ஸஸ் தான் பாருங்கள். மேலே டைங் வரும், ரொம்ப 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 நைஸாக இருக்கும் பாருங்கள். அந்த க்ளோத்ஸும் அப்படி தான் ரொம்ப நைஸாக இருக்கும். பேபிக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, போட்ட ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நியூ பார்ன் பேபிக்கு ஸ்கின் இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. அப்புறம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வேற வச்சுருக்கோம். முன்னாடி காமிச்சதெல்லாம் அப்படி கிடையாது, அயன் பண்ணி வச்சதுதான். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸுங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் காட்டுறேன். இது சேம் பீசஸ் வந்து நான் திறந்து காட்டல, இப்போ இது அந்த மாதிரி பீஸ் தான், மேலே டைங் வர்றது. இது நான் சொன்ன ஜப்லா சேமாக ரெண்டு மூணு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன், பட்டன் போட்டுட்டு விட்டுறது பாப்பாவுக்கு, பட்டன்ஸ் வர்ற மாதிரி, இது அந்த மாதிரி பட்டன்ஸ் வர்றது. ஃபுல் பிளெயின், பிளெயின் ஒயிட், ஒயிட்டில் எனக்கு பேபி பியூராக ஒயிட்லேயே ட்ரெஸ் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுறது, ஒயிட் ஃப்ளானல் ஹூடட் ஃப்ளானலில் ரிசீவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் திக், ரொம்ப திக்கில் லைட்டாக திக்காக ஒரு டிசைன் போட்ட மாதிரி, எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது அதை விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, சேம் ஜப்லாதம் மாடல் தான், ஒரு எலிஃபெண்ட்டோட பிரிண்ட் எல்லாம் போட்டு. டோட்டலாக இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் தான், இது லாஸ்ட் காட்டினது எல்லாமே பழைய ட்ரெஸ். அப்போது இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.